அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். நாம் இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாமா? அதற்காக உங்கள் வேதியியல் குறிப்பேட்டையும் அறிவியல் புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த வகுப்பில் நாம் அணுவின் அமைப்பு என்ற பாடப்பகுதியிலிருந்து டால்டன் அணு கொள்கையை தெரிந்து கொண்டோம். கூற முடியுமா? டால்டன் அணு கொள்கையின்படி பொருட்கள் அனைத்தும் மிக நுண்ணிய துகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நுண்ணிய துகளை அவர் அணுக்கள் என்று அழைக்கிறார். டால்டன் கருத்துப்படி நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் அணு எனப்படும் மிக நுண்ணிய துகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று கூறினார். அதேபோல் அணுவை பகுக்க இயலாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதை நாம் முந்தைய வகுப்பில் டால்டன் அணு கொள்கை என்ற பாடப்பகுதியை தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் உரசல் சோதனையை பார்த்தோம். அந்த உரசல் சோதனை ஞாபகம் வருகிறதா? சீப்பை உலர்ந்த முடியில் உரசி காகித துண்டின் அருகில் கொண்டு சென்றோம். அப்பொழுது உரசிய சீப்பிற்கு காகிதத்தை ஈர்க்கும் தன்மை கிடைத்தது. இதிலிருந்து நாம் பொருட்களில் மின்னேற்றம் காணப்பட வாய்ப்புண்டு என்று தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து அணுவை பகுக்க இயலுமா என்ற ஒரு கேள்வியும் பார்த்தோம். டால்டன் கொள்கையின்படி அணுவை பகுக்க இயலாது. ஆனால் உரசல் சோதனையில் பொருட்களில் மின்னேற்றமுடைய துகள்கள் காணப்பட வாய்ப்பு உள்ளது என்று நாம் பார்த்தோம். இதிலிருந்து அறிவியல் உலகத்தில் ஒரு கேள்விக்குறி உருவானது. அதாவது அணுவை விட மிக சிறிய துகள்கள் உண்டா என்று. அந்த அணுவை விட மிக சிறிய துகள்கள் ஒரு பொருளில் காணப்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக பல அறிவியல் அறிஞர்களும் தனது ஆய்வை மேற்கொண்டனர். அவர்களின் ஆராய்ச்சியின் பலனாக கிடைத்த தகவல்களையும் அதன் முடிவுகளையும் நாம் இந்த வகுப்பில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். டால்டன் அணு கொள்கையை தொடர்ந்து சில அறிவியல் அறிஞர்கள் நடத்திய ஆய்வுகளை நாம் இந்த வகுப்பில் தெரிந்து கொள்வோம். அதிலிருந்து அணுவை பகுக்க முடியுமா என்ற கேள்விக்கும் நாம் பதில் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக சார் ஹம்பிரி டேவி என்ற அறிவியல் அறிஞர் அவர் நடத்திய ஆய்வையும் நாம் பார்ப்போம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படம் சார் ஹம்பிரி டேவி அவர்களுடையதாகும். இவர் தனது ஆய்வின் பலனாக பொருட்களில் மின்னேற்றமுடைய துகள்கள் உண்டு என்று உறுதிப்படுத்தினார். அதாவது பொருட்களில் மின்னேற்றமுடைய துகள்கள் உண்டு என்று கூறுகிறார். இந்த துகள்கள் இரண்டு வகையான மின்னேற்றங்கள் என்று அவர் உறுதி செய்தார். நேர் மின்னேற்றமுடைய துகளும் அதேபோல் எதிர் மின்னேற்றமுடைய துகளும். இதற்காக இவர் சேர்மங்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு பல ஆய்வுகளையும் செய்து பார்த்தார். அவ்வாறு இவர் நடத்திய ஆய்வுகளின் பலனாக சேர்மங்கள் உருவாக்கப்பட்டுள்ள பகுதி தனிமங்களை பிரித்தறிந்தார். அதாவது சேர்மங்கள் வழியாக இவர் மின்னோட்டத்தை கடத்திவிட்டு அதன் பகுதி தனிமங்களை பிரிக்கிறார். சார் ஹம்பிரி டேவியின் ஆய்வின் பலனாக சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற தனிமங்களை பிரித்தார். இதிலிருந்து சேர்மங்கள் வழியாக மின்னோட்டத்தை கடத்திவிட்டு அதன் பகுதி பொருளை பிரிக்க முடியும் என்று
சார் ஹம்பிரி டேவி அவர்களின் ஆய்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் பொருட்களில் மின்னேற்றமுடைய துகள்கள் காணப்படுகிறது என்றும் அவர் கூறினார். அவர் ஹம்பிரி டேவி அவர்களின் ஆய்வுகளின் முடிவை கூறலாமா? இவர் நடத்திய ஆய்வின் பலனாக சேர்மங்களில் மின்னேற்றமுடைய துகள் உண்டு என்று இவர் உறுதி கூறினார். தொடர்ந்து நாம் மைக்கேல் ஃபாரடே அவர்களின் ஆய்வை பார்க்கலாம். மைக்கேல் ஃபாரடே என்ற அறிவியல் அறிஞரை நாம் மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். மைக்கேல் ஃபாரடேயை நாம் மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். ஏன் நாம் இவரை மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கிறோம் என்பதை இவர் நடத்திய ஆய்வுகளிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். மைக்கேல் ஃபாரடே அவர்கள் சர் ஹம்பிரி டேவியுடன் சேர்ந்து சில ஆய்வுகளை நடத்தினார். இவர்களது ஆய்வானது திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு ஆய்வை மேற்கொண்டனர். இவ்வாறு திரவங்கள் வழியாக அல்லது திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிடும் பொழுது அந்த திரவப் பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ள பகுதி பொருட்களை பிரிக்கிறார்கள். திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு அதன் பகுதி தனிமங்களை மைக்கேல் ஃபாரடே அவர்கள் பிரித்தெடுத்தார். உதாரணமாக சோடியம் குளோரைடு கரைசல் வழியாக மின்சாரத்தை கடத்திவிடும் பொழுது அதில் காணக்கூடிய சோடியத்தையும் குளோரினையும் பிரித்தெடுத்தார். இவ்வாறு இவர் ஆய்வுகளின் பலனாக பல திரவப் பொருட்களில் இருந்தும் அதன் பகுதி தனிமங்களை பிரித்தெடுத்தார். இவ்வாறு திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு அதன் பகுதி தனிமங்களை பிரிக்கும் செயலுக்கு இவர் மின்னார் பகுத்தல் என்று கூறினார். மின்னார் பகுத்தல் என்பது திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு அந்த திரவப் பொருட்களின் பகுதி பொருட்களை பிரிக்கும் செயலை மைக்கேல் ஃபாரடே அவர்கள் மின்னார் பகுத்தல் என்று அழைத்தார். தொடர்ந்து இவர் மின்னார் பகுத்தல் விதிகளை வடிவமைத்தார். ஆகையால் தான் நாம் மின்சாரத்தின் தந்தை என்று மைக்கேல் ஃபாரடேவை அழைக்கிறோம். மைக்கேல் ஃபாரடே அவர்களின் ஆய்வுகளின் முடிவை உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் குறிக்கவும். இவர் திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு அதன் பகுதி பொருட்களை பிரித்தறிந்தார். அதேபோல் மின்னார் பகுத்தல் என்ற செயலை நடத்தினார். மின்னார் பகுத்தல் என்பது திரவப் பொருட்கள் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு அதன் பகுதி பொருட்களை பிரிக்கும் செயலுக்கு மின்னார் பகுத்தல் என்று கூறினார். அடுத்து நாம் ஹென்ரிச் கீஸ்லர் என்ற அறிவியல் அறிஞர் நடத்திய ஆய்வினை பார்க்கலாம். ஹென்ரிச் கீஸ்லர் கண்ணாடி குழாய்கள் தயாரிப்பில் திறமை கொண்டவர். ஹென்ரிச் கீஸ்லர் வடிவமைத்த மின்னிறக்க குழாயை பயன்படுத்தி அந்த மின்னிறக்க குழாயில் குறைந்த அளவில் வாயுவை நிரப்பி அதன் வழியாக மின்சாரத்தை கடத்தி விடலாம் என்று இவர் தனது ஆய்வின் மூலமாக உறுதி செய்கிறார். அதாவது வாயுவில் மின்னோட்டம் கடந்து செல்வதில்லை, ஆனால் மின்னிறக்க குழாயில் குறைந்த அழுத்தத்தில் வாயுவை நிரப்பி அதன் வழியாக மின்னோட்டத்தை கடத்திவிட முடியும் என்று இவர் தனது ஆய்வின் மூலமாக உறுதி செய்கிறார். ஹென்ரிச் கீஸ்லர் வடிவமைத்த மின்னிறக்க குழாய் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதை கவனியுங்கள். மின்னிறக்க குழாய் என்பது ஒரு கட்டியான கண்ணாடி குழாய் ஆகும். இந்த கண்ணாடி குழாயின் இரு பக்கங்களிலும் உலோக மின்வாயுக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு கெட்டியான கண்ணாடி குழாயின் பக்கங்களில் உலோக மின்வாயுக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு அமைப்பு தான் மின்னிறக்க குழாய். இந்த மின்னிறக்க குழாயின் கண்டுபிடிப்பு பொருட்களின் பண்புகளை கண்டறிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக மாறியது.
இனி ஜூலியஸ் பிளக்கர் என்ற அறிவியல் அறிஞரின் ஆய்வை நாம் பார்க்கலாம். ஜூலியஸ் பிளக்கர் மின்னிறக்க குழாயை பயன்படுத்தி தனது சோதனையை நடத்தினார். இவ்வாறு மின்னிறக்க குழாயை பயன்படுத்தி சோதனையை செய்து பார்த்த பொழுது மின்னிறக்க குழாயில் வாயுவின் அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைவாக இருக்கும் பொழுது அங்கு ஒளி தோன்றுவதை இவர் கவனிக்கிறார். ஜூலியஸ் பிளக்கர் நடத்திய ஆய்வில் மின்னிறக்க குழாயின் வாயுவின் அழுத்தம் குறைவாக இருக்கும் பொழுது கண்ணாடி குழாயின் பக்கங்களில் ஒளி தோன்றுவதை அவர் கவனித்தார். இந்த ஒளி தோன்றும் இடத்தின் அருகில் ஒரு காந்தத்தை கொண்டு செல்லும் பொழுது அந்த ஒளியின் இடமானது விலகுவதையும் இவர் கவனிக்கிறார். இதிலிருந்து இந்த ஒளி தோன்றுவதற்கு காரணமான கதிர்களில் மின்னேற்றமுடைய துகள்கள் காணப்படுகிறது என்று இவர் உறுதி செய்கிறார். ஜூலியஸ் பிளக்கர் நடத்திய ஆய்வின் முடிவுகளை தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக வில்லியம் க்ரூக்ஸ் அவர்களின் ஆய்வை பார்க்கலாம். இவர் மின்னிறக்க குழாயை நவீனப்படுத்தி தனது ஆய்வுகளை மேற்கொண்டார். இதன் பலனாக பொருட்களின் அதிக பண்புகளை இவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. தொடர்ந்து காதோடு கதிர் குழாயை பயன்படுத்தி காதோடு கதிர்களின் சிறப்புகளையும் கண்டுபிடித்தார். இதிலிருந்து அணுவை பகுக்க இயலும் என்றும் அணு அதைவிட மிக நுண்ணிய துகளால் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு இவரால் முடிந்தது. அடுத்து நாம் யூகன் கோல்டுஸ்டீன் என்ற அறிவியல் அறிஞர் நடத்திய ஆய்வுகளை பார்க்கலாம். யூகன் கோல்டுஸ்டீன் என்ற அறிவியல் அறிஞர் நடத்திய ஆய்வை நாம் பார்க்கலாம். இவர் மின்னிறக்க குழாயை பயன்படுத்தி ஆனோடு கதிர்களை உருவாக்குகிறார். இந்த ஆனோடு கதிர்களின் பண்புகளை கற்றபோது அதில் நேர் மின்னேற்றமுடைய துகள் இருப்பதை இவர் உறுதி செய்தார். முதல் முதலில் பொருட்களில் நேர் மின்னேற்றமுடைய துகள் காணப்படுகிறது என்று இவர் உறுதிப்படுத்தினார். இவர் நடத்திய ஆனோடு கதிர் சோதனை மூலமாக தனது கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்திற்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது பொருட்களில் நேர் மின்னேற்றமுடைய துகள் உண்டு என்று யூகன் கோல்டுஸ்டீன் என்ற அறிவியல் அறிஞர் தனது ஆய்வின் பலனாக உறுதி செய்தார். இனி நாம் வில்லியம் ராஞ்சன் என்ற அறிவியல் அறிஞரின் சோதனையை பார்க்கலாம். வில்லியம் ராஞ்சன் அவர்கள் மின்னிறக்க குழாயை பயன்படுத்தி பொருட்களின் பண்புகளை கண்டறிவதற்கான சோதனையை மேற்கொண்டார். எதிர்பாராத விதமாக ஒரு புதிய கதிர் தோன்றுவதை இவர் கவனித்தார். இந்த கதிருக்கு அவர் எக்ஸ் கதிர் என்று அழைத்தார். எக்ஸ் கதிர்களின் பயன்கள் மருத்துவத்துறையிலும் தொழில்துறையிலும் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றது. நாம் இந்த வகுப்பில் சில அறிவியல் அறிஞர்கள் நடத்திய ஆய்வுகளை பார்த்தோம். இதிலிருந்து பொருளில் நேர் மின்னேற்றமுடைய ஒரு துகள் காணப்படுகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக ஜே ஜே தாம்சன் என்ற அறிவியல் அறிஞர் நடத்திய ஆய்வும் அவற்றின் முடிவுகளையும் நாம் பார்க்கலாம். இவர் காதோடு கதிர் குழாய் சோதனை மூலமாக பொருட்களில் எதிர் மின்னேற்றமுடைய ஒரு துகள் இருப்பதை உறுதி செய்தார். அதாவது மின்னிறக்க குழாயை பயன்படுத்தி இவர் பொருட்களின் பண்புகளை குறித்து ஆய்வு நடத்துகிறார். அந்த வேளையில் காதோடிலிருந்து ஒரு கதிர் உருவாகுவதையும் அந்த கதிரின் பண்புகளை ஆய்வு செய்தபொழுது அதில் எதிர் மின்னேற்றமுடைய ஒரு துகள் காணப்படுவதையும் இவர் கண்டுபிடிக்கிறார்.
எந்த ஒரு வாயுவை பயன்படுத்தி இந்த ஆய்வை செய்து பார்த்தாலும் இந்த எதிர் மின்னேற்ற துகள் காணப்படுவதையே அவர் உறுதிப்படுத்துகிறார். இதிலிருந்து இந்த எதிர் மின்னேற்ற துகளானது எல்லா பொருட்களிலும் பொதுவாக காணக்கூடிய ஒரு பொருள் என்பதை இவர் உறுதி செய்கிறார். அதாவது பொருட்களில் எதிர் மின்னேற்றமுடைய துகள் காணப்படுகிறது என்று ஜே ஜே தாம்சன் அவர்கள் தனது ஆய்வின் பலனாக கண்டுபிடிக்கிறார். இது அணுவை குறித்து அன்று வரையிலும் உள்ள கருத்துக்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஜே ஜே தாம்சன் அணுவில் எதிர் மின்னேற்றமுடைய துகளை கண்டுபிடிக்கிறார். இந்த எதிர் மின்னேற்றமுடைய துகளுக்கு ஒரு சிறிய நிறை காணப்படுவதாகவும் இவர் கூறினார். அதாவது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறையை 1837 பங்குகளாக பிரித்தோமெனால் அதன் ஒரு பங்கின் நிறை இந்த எதிர்மின்னேற்ற துகளின் நிறையாக கருதினார். ஹைட்ரஜன் அணுவின் நிறையை 1837 பங்குகளாக பிரித்தால் அதில் ஒரு பங்கின் நிறைதான் இந்த எதிர் மின்னேற்ற துகளின் நிறையாக இவர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து இவர் இந்த எதிர் மின்னேற்ற துகளை எலக்ட்ரான் என்று அழைக்கிறார். அப்ப எலக்ட்ரானை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? ஜே ஜே தாம்சன் அவர்கள். அவர் நடத்திய ஆய்வின் பலனாக பொருட்களில் எதிர் மின்னேற்றமுடைய எலக்ட்ரான் காணப்படுகிறது என்று அவர் உறுதி செய்தார். இனி நாம் ரூதர்ஃபோர்ட் அவர்களின் ஆய்வை பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் அவர்கள் ஒரு அணுவில் எதிர்மின்னேற்ற துகள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் தனது ஆய்வை நடத்தி அணுவில் நேர்மின்னேற்ற துகள் காணப்படும் என்று உறுதிபட கூறுகிறார். அதற்காக அவர் தங்கத்தகடு சோதனையை மேற்கொண்டார். தங்கத்தகடு சோதனை என்பது மெல்லிய தங்கத்தகடின் வழியாக ஆல்பா கதிர்களை கடத்திவிடுகிறார். அதாவது நேர் மின்னேற்றமுடைய ஒரு ஆல்பா துகளை ஆல்பா கதிர்களை தங்கத்தகடின் வழியாக கடத்திவிட்டு ரூதர்ஃபோர்ட் தனது ஆய்வை மேற்கொள்கிறார். இந்த ஆய்வின் பலனாக ஆல்பா கதிர்கள் தங்கத்தகடு வழியாக கடந்து வரும் பொழுது அந்த கதிர்களை ஒரு புகைப்படச் சுருளில் விழச் செய்கிறார். இந்த தங்கத்தகடை சுற்றிலுமாக வில் வடிவில் ஒரு புகைப்படச் சுருளை அமைத்தார். அந்த வேளையில் ஆல்பா கதிர்கள் தங்கத்தகடு வழியாக கடந்து வந்து தங்கத்தகடிலிருந்து விலகி வரும் ஆல்பா கதிர்கள் புகைப்படச் சுருளில் விழுகின்றது. இவ்வாறு பெரும்பாலான ஆல்பா கதிர்களும் தங்கத்தகடு வழியாக கடந்து செல்கிறது. சில கதிர்கள் சற்று விலகலடங்கி செல்கிறது. கொஞ்சம் கதிர்கள் மட்டும் தங்கத்தகடில் பதித்து திரும்ப செல்வதையும் இவர் கவனிக்கிறார். ரூதர்ஃபோர்ட் நடத்திய தங்கத்தகடு சோதனையை விளக்கும் ஒரு வீடியோவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் தங்கத்தகடு சோதனை. ஆல்பா கதிர்களை தங்கத்தகடு வழியாக கடத்திவிட்டார். தங்கத்தகடு வழியாக கடந்து வரும் ஆல்பா கதிர்களை ஒரு புகைப்படச் சுருளில் விழச் செய்தார். அப்பொழுது தங்கத்தகடு வழியாக கடந்து வரும் ஆல்பா கதிர்களில் விலகலடையாமல் சில கதிர்கள் புகைப்படச் சுருளில் விழுவதை பார்த்தார். அதேபோன்று சில கதிர்கள் சற்று விலகலடைவதையும் கண்டறிந்தார். குறைந்த அளவு ஆல்பா கதிர்கள் தங்கத்தகடு வழியாக கடந்து செல்லாமல் திரும்ப வருவதையும் பார்த்தார். இந்த சோதனையின் பலனாக அவர் சில கருத்துக்களை கூறினார். அதாவது ஆல்பா கதிர்கள் விலகலடையாமல் செல்வதனால் அணுவின் பெரும்பாலான பகுதி
வெற்றிடமென்றும் சற்று விலகலடகி செல்வதனால் அணுவிற்கு ஓர் மையப்பகுதி உண்டு என்றும் அந்த மையப்பகுதிக்கு நேர் மின்னேற்ற சுமை உண்டு என்றும் கூறினார். அதாவது இந்த சோதனையிலிருந்து அணுவிற்கு நேர் மின்னேற்றமுடைய ஒரு மையப்பகுதி உண்டு என்று அவர் உறுதிப்படுத்தினார். இதிலிருந்து அவர் அணுவிற்கு ஒரு மையப்பகுதி உண்டு என்றும் இந்த மையப்பகுதிக்கு நேர் மின்னேற்றம் காணப்படுகிறது என்றும் உறுதி செய்தார். அதாவது ஆல்பா துகள்களுக்கு நேர் மின்னேற்றமுடைய சுமையாகும், நேர் மின்னேற்றம் உண்டு. அந்த நேர் மின்னேற்றமுடைய துகள்கள் அணுவின் மையப்பகுதிக்கு அருகில் செல்லும் பொழுது விலகி செல்கிறது. இதிலிருந்து அணுவிற்கு நேர் மின்னேற்றமுடைய ஒரு மையப்பகுதி உண்டு என்று அவர் உறுதி செய்கிறார். இந்த நேர் மின்னேற்றமுடைய மையப்பகுதியை அவர் அணுக்கரு என்று அழைக்கிறார். அப்போ அணுக்கருவை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அவர்களாகும். அவர் நடத்திய தங்கத்தகடு சோதனையின் பலனாக ஒரு அணுவிற்கு மையப்பகுதி உண்டு என்றும் அந்த மையப்பகுதியை அவர் அணுக்கரு என்றும் அழைக்கிறார். தொடர்ந்து அணுக்கருவில் நேர் மின்னேற்றமுடைய துகளுக்கு இவர் புரோட்டான் என்று பெயரிடுகிறார். அப்போ புரோட்டான் என்று நேர்மின்னேற்ற துகளுக்கு புரோட்டான் என்று பெயரளித்தவர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அவர். அதேபோல் இந்த புரோட்டானின் நிறையோ ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கு சமம் என்றும் இவர் குறிப்பிடுகிறார். ரூதர்ஃபோர்டு நடத்திய தங்கத்தகடு சோதனையின் பலனாக அணுவிற்கு ஒரு மையப்பகுதி உண்டு என்றும் அந்த மையப்பகுதிக்கு அணுக்கரு என்றும் கூறினார். அதேபோல் இந்த அணுக்கருவில் உள்ள நேர்மின்னேற்ற துகளுக்கு அவர் புரோட்டான் என்றும் பெயரளித்தார். தொடர்ந்து இவர் அணுவில் மின்னேற்றமுடைய துகள் காணப்படுவது போல் மின்னேற்றமில்லாத ஒரு துகளும் காணப்படுகிறது என்று இவர் கூறினார். 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்ற அறிவியல் அறிஞர் தனது சோதனையின் பலனாக ஒரு அணுவில் மின்னேற்றமில்லாத ஒரு துகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். அதாவது நாம் ரூதர்ஃபோர்டு கூறின ஒரு அணுவில் மின்னேற்றமில்லாத ஒரு துகள் காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதை ஜேம்ஸ் சாட்விக் என்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடிக்கிறார். இந்த மின்னேற்றமில்லாத இந்த துகளுக்கு அவர் நியூட்ரான் என்று பெயரிட்டார். அப்ப நியூட்ரானை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். இந்த நியூட்ரானின் நிறை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கு சமம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாம் இந்த சோதனைகளில் இருந்து ஒரு அணுவில் அணுவை விட மிக நுண்ணிய துகள்கள் காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அதாவது ஜே ஜே தாம்சன் அவர்கள் அணுவில் எதிர்மின்னேற்றமுடைய எலக்ட்ரான் இருப்பதை அவர் சோதனை மூலமாக உறுதி செய்தார். அதேபோல் யூகன் கோல்டுஸ்டின் நேர்மின்னேற்ற துகள் இருப்பதை கூறினார். அந்த நேர்மின்னேற்ற துகளுக்கு ரூதர்ஃபோர்டு அவர்கள் புரோட்டான் என்று பெயரிட்டார். அடுத்ததாக ஜேம்ஸ் சாட்விக் மின்னேற்றமில்லாத நியூட்ரான் இருப்பதையும் கண்டுபிடிக்கிறார். இந்த சோதனைகளிலிருந்து அணுவில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற மூன்று துகள்கள் இருப்பதை நாம் கண்டுபிடிக்க முடிந்தது. இனி நாம் இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த கேள்வி எது? அணுவை பகுக்க இயலுமா என்று கேள்வியாகும். டால்டன் அணு கொள்கையின்படி அணுவை பகுக்க இயலாது. ஆனால் அறிவியல் உலகத்தின் வளர்ச்சிகள் காரணமாக அல்லது தொடர்ந்து நடந்த ஆராய்ச்சிகளின் பலனாக நாம் இப்பொழுது சில அறிவியல் அறிஞர்கள் அவர் நடத்திய ஆய்வுகளையும் அந்த சோதனைகளின் முடிவுகள் எல்லாம் பார்த்தோம். இதிலிருந்து அணுவை பகுக்க இயலும் என்றும் அணு என்பது அதைவிட மிக நுண்ணிய துகளான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகிய துகள்களால்
அணு உருவாக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா? இந்த கேள்விகளுக்கான விடையை உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் குறித்து வைக்கவும். அணுவின் எதிர் மின்னேற்ற துகளை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? அடுத்ததாக அணுவில் நேர்மின்னேற்ற துகளை கண்டுபிடித்தவர் யார்? மூன்றாவது கேள்வியாக ரூதர்ஃபோர்ட் நடத்திய ஆய்வின் முடிவுகளை எழுதவும். கடைசியாக அணுவில் மின்னேற்றமில்லாத துகளை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? இந்த கேள்விகளுக்கான விடையை உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் குறித்து வைக்கவும். இங்கு ஓர் அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளதை கவனியுங்கள். இந்த அட்டவணையை உங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் வரைந்து விடுபட்ட பகுதிகளை கண்டுபிடித்து நிரப்பவும். தொடர்ந்து நாம் அணுவின் அமைப்பை அடுத்த வகுப்பில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.